உதயம் கலர் சட்டையும் மேட்சிங் பார்டர் வேஷ்டியும் ரூபாய் 595 மட்டும். நிறைய அராத்துகள் இருக்கும்ல ஒரு டீம்ல, வந்து அராத்து அபிதா கூப்பிடுறாங்க, எதுவுமே பேச மாட்டீங்க, அராத்துன்னு வர சொல்றாங்க. ஆனா உங்களை பார்த்தா அராத்து மாதிரி தெரியல, ஒரு தேவதை மாதிரி தெரியுங்க. டெஃபினட்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் எல்லாம் இருக்கும்ல. நிறைய பேர் டெஃபினட்டா எனக்கு தெரியும், உங்களெல்லாம் வந்து இருக்கு. சோ ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஜோக்ஸ் வந்து இப்பவே கண்ண கட்டுது. ஒரு கருப்பா பூச்சி வந்து ஆள போறாங்க, அவங்க சாங் கேட்டுருக்காங்க. ஆனா வந்து அது கொஞ்சம் நேரத்துக்கு போச்சு. என்ன யார கலாய்க்கிற நீ? ஏன்னா அது ஹிட் சாங், யாரைய கலாய்க்கலாம். செகண்ட் வந்து வா, தேர்ட் வந்து போங்க, ஃபோர்த் வந்து நிலா. வா போங்க நிலா, வா வாங்க வாங்க போங்க நிலா, வாங்க வாங்க போங்க நிலா. அவ்வளவு மரியாதை பாட்டாது. அடுத்த எபிசோட்ல இவரோட வைஃப் நீங்க காமிப்பீங்களா? சொல்ல மாட்டோம். சரி, எப்படி இருப்பாங்க அவங்க வைஃப்? என்ன கேக்குறீங்க? இல்லங்க, அடுத்த வாட்டி கேக்குறீங்க. நானே சார் ஒரு வாட்டி பார்க்கலாம். முக போல மாதிரி சொல்றீங்க. தொன்றுதொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் செகண்ட் ஷோல நம்ம கூட ஆசம் மச்சி டீம் தான் இருக்காங்க. வெல்கம் வெல்கம் டு மை ஷோ. ஆனா வந்து ஒருத்தர் மட்டும், அவர் எப்படி சொல்றதுன்னா, ஈஸ் இன் டு ஆர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் தான் ஆசம் மச்சி எல்லாம். ஹாய் நான் ஆகாஷ். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? என்ன தன்னடக்கமா பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ ஹவ் இஸ் லைஃப், எப்படி போயிட்டு இருக்கு? கேவலமா போகுது. அழகிகள் ரெண்டு பேரும் பல்லவி அனன்யா. எப்படி இந்த வெப் சீரிஸ் வந்து அமைஞ்சது? முதல்ல டைட்டில் ஆஃப் த வெப் சீரிஸ் சொல்லிடுங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு டெஸ்ட், நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுதான் தவறான. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? அந்த வெப் சீரிஸ் வந்து 4 எபிசோடு இருக்கு. அந்த 4 எபிசோடுமே நான் வந்து ஃபுல்லா பார்த்தேன். 5 இருக்கு. ஸோ எழுதிட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கெச் ஒன்று பண்ணாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றப்ப, அதுலேயும் இன்டெகிரேஷன் இருந்துச்சு, ஹேப்பர் இன்டெகிரேஷன் இருந்துச்சு. அது பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்ற பட்சத்தில் அடுத்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ இப்படி தான் அந்த சீ. அப்புறம் ஆகாஷ் ஸ்டெப்பின், ஆகாஷ் அதுவே பண்ணியிருந்தேன். ஆகாஷ், ஓகே, அப்புறம் மர்சி, அபிதா, அப்படியே எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அப்படி தான் இது அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஓகே ஓகே. ஆனால் வந்து எதுக்கு பிரதர் அவரை வந்து மேரிட் கையாக மாற்றுறீங்க? வந்துருவாங்க அடுத்த எபிசோட்ல வராங்க அப்படின்ட்டு. இந்த இன்னும் 4 எபிசோட் ஆச்சு, இன்னும் வரவே இல்ல. ஆனா ரொம்ப ஆசை பே பண்றீங்க. அவங்க அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவலா போகணும்ல, அதனால. சூப்பர். ஸோ டெஃபினட்டா நிறைய அராத்துகள் இருக்கும்ல ஒரு டீம்ல, வந்து அராத்து. அபிதா கூப்பிடுறாங்க. இதை கேட்கலாம்னு வந்த, யார் இந்த டீம்ல வந்து பெரிய அராத்து? ஒன்னொன்னு ஒரு ஒரு டைப்பு, யாரையும் தனியா ஒதுக்க முடியாது. ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி.
மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது, அதாவது அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். சூப்பர். ஆனால் நம்ம ஹீரோ ராக் ஸ்டார் இருக்காரு, அதாவது சீனியர் மேனேஜர். எஸ் எஸ் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு கலவை நிவின் பாலி துல்கர் சல்மான் எல்லாம் கலைஞ்ச கலவையா? இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை பிரதர் சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க சொல்லுங்க. இப்போ தான் பார்த்தேன். சரி சரி சரி, நீங்கள் எப்படி இந்த டீமுக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் உங்கள் அந்த மலையாளம் டாக் மலையாளத்தில் பேசணுமா? மலையாளத்தில் பேசுனா எனக்கு சுத்தமாக புரியாது. எப்படி நான் படித்ததெல்லாம் கோயம்புத்தூரில், ஸோ அங்கே சர்வைவ் பண்ணுறதுக்காக தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் துபாயில் போயிட்டேன், அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி திருப்பி வந்தது ஆங்கராக தான். ஸோ கேரளாவில் கொஞ்சம் சேனல்ஸ்லாம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒரு மியூசிக் வீடியோ கிளிக் ஆகிடுச்சு, அது இவங்க பார்த்துச்சு, ஒரு கால் பண்ணி வச்சேன். ஸோ கொமாடி மூவி ப்ரமோஷனுக்காக ஜெயம் ரவி சார் கூட ஒரு வீடியோ பண்ணேன். ஓகே, அதுதான் ஸ்பார்க் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சூப்பர், அதுக்குள்ள இந்த அற்புதமான ஒரு டீமுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இல்லையா, சூப்பர். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏதாச்சும் பேசுவீங்க பேசுவீங்கன்ட்டு, எதுவுமே பேச மாட்டீங்க. அராத்துன்னு வேற சொல்றாங்க, ஆனா உங்களை பார்த்தா அராத்து மாதிரி தெரியல, ஒரு தேவதை மாதிரி தெரியுதுங்க. நிறைய பேசிட்டு ஆமாங்க, ஏன் இப்படி கலாய்க்கிறாங்க உங்களை? கேள்வி கேட்டாங்க அங்க சொல்லு. அவர் அப்படிதாங்க, அவர் சும்மா என்னடா ஊர் கேப்பார். அப்படியா? சரி, யாரு தான் இங்க இருக்கிற பேர்ல யார் அராத்? என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஊஸ் அராத், அராத் தெரியும்ல? என்னன்னு தெரியும், தெரியும். ஒரு மாதிரி லூஸ் மாதிரி. அப்படியா? தெரியல. அதான் இது அப்படி அதான் மீனிங் என்னவா? இல்ல ஒரு வேற ஒரு சரி அராத். செவா வந்து அவர்தாங்க அது அராத்தா? என்ன தவிர வேற யாராவது சொல்லுங்க. உன்னை சொன்னதை திருப்பி என்ன சொல்லுவியா? அதுக்காக ஒன்னும் சொல்ல. மர்சிலாம் வந்து ரொம்ப காமன் குவைட். இன்னைக்கு தான் பேசிக்கிறாங்க முன்னாடியே. ஏய், ஷூட் அப்போ பேசிருக்கோம் லைக் ஹாய் நம்ம பாஸ் எபிசோட். ஹாய். ரொம்ப பேசுறேன். அவன்தான் ஆராச்சு. அப்படியா? சூப்பர். டெஃபினட்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நிறைய பேர் டெஃபினட்டா எனக்கு தெரியும் உங்களெல்லாம் வந்து இருக்கு, ஒரு சம்பவம் இருக்கு இருக்கா இருக்கு, டெஃபினட்டா மறக்கவே முடியாது. அது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு ஒரு டேக் போது வச்சுக்கோங்கல, நம்ம பசங்களை பத்தி தெரியும்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எப்படின்னா டேக் போவே விட மாட்டாங்க. கரெக்ட் இருக்குல்ல, சம்பவம் இருக்குல்ல, வேற ஒரு மாதிரி இருக்கு, வேற மாதிரி. அதெல்லாம் ப்ளீஸ் ஷேர். இல்ல, ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னா, தேர்ட் டே ஷூட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காலையில் எல்லாம் யூனிட்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் ரெடி, ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடி, ஆகாஷ் மட்டும் மிஸ்ஸிங். ஓஹோ, அதுவா? எல்லாரும் கேட்குறாங்க ஆகாஷ் எங்க, ஆகாஷ் எங்க, ஆகாஷ் எங்கன்னு. ஆகாஷ் ஃபோனே எடுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணேன், ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாப்புல. அப்புறம் வந்துட்டார், லேட்டா வந்தாரு, வந்து பண்ணி கொடுத்து போனாரு. ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, சோ அதான் கொஞ்ச நேரம் எல்லாம் டெர்ராக்கி விட்டாவுல. அதான் அந்த ரொம்ப மறக்க முடியாத ஒரு. அப்படியா? அத தாண்டி வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா சொன்னா நம்மள வந்து இல்ல, அது வந்து பேசப்படணும். அத தாண்டி ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. அண்ட் நிறைய இப்போ நெக்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ்ல வந்து நிறைய ஜோக்ஸ் நாங்கள் வந்து கேட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்தோம். அது அது பேர் மொக்க ஜோக்ஸ். அது இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இல்லையா? டெஃபினட்டா அது தெரியும். இப்போ நம்ம வந்து மொக்க ஜோக்ஸ் நமக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், ஓகேங்களா? சோ ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஜோக்ஸ் வந்து இப்பவே கண்ணை கட்டுது. நான் ஸ்டார்ட் பண்ணுமா? அதான் அவர் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாரே ஒன்னு சொல்லி. இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய மறந்துருச்சு எனக்கு. சரி, ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஞாபகம். ஓகே. ஒரு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரெடியா? யோசிங்க. யோசிங்க. ஏ பிரதர், என்ன கேளுங்க. ஓகே. பாம்பு இருக்குல்ல, ஒரு பாம்பு. அது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சாம், செம்ம ஜாலியா இருந்துச்சாம். ஆனால் வந்து அது வீட்டுக்கு போயிருக்கு, வீட்டுக்கு போனோம்னா ரூம் சாத்தி ஓன்னு அழுதுருக்கான். ஏன் ஜாலியாக இருந்துச்சு அது ஃப்ரெண்ட்ஸ் கூட, வீட்டுக்கு போயிட்டு கதவு சாத்தி ஓன்னு அழுதுருக்கான். என்னவா இருக்கும்?
ஒரு பள்ளி வந்து செவத்துல இருந்துச்சான். அப்போ இந்தியா மேட்ச் போயிட்டு இருந்துச்சு, விராட் கோலி சிக்ஸ் அடிச்சுன்னு வந்துருச்சான். ஏன் அதர்வுல கிளாப் பண்ணுச்சான் கை விட்டு கேட்டுச்சு ப்ரோ, இப்போ மாறி இருக்கா? ப்ரோ அடுத்த டாஸ்க்ல நான் இங்க பாட்டு சொல்றேன். நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க இந்த வாட்டி. ஒரு கரப்பாம்பூச்சி வந்து என்ன யார எதிர்பார்த்தேன். மிகவும் தவறான ஒரு விஷயம். பிரிய போறோம். இது என்ன அப்படின்னு வந்து தம்ஸ்ராஜ் மாதிரிதான். உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க வந்து நடிச்சு காட்டணும், அதாவது அந்த லிரிக்ஸோட அந்த வார்த்தையை நீங்க நடிச்சு காட்டணும். அது என்ன லிரிக்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். எழுதுன அந்த லிரிக்ஸ் வார்த்தை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நடிச்சு காட்டணும். ஓகே, எத்தனை வார்த்தைகள்? இது கோடான கோழி. கோடான கோழி மூடு வந்தாச்சு. ஆஹ், ஆல்மோஸ்ட் மூடு வந்து வந்து அங்கிள் இருந்து மூடு வந்த மாமா. மூடு வந்தாச்சு மாமா. மூடு வந்தாச்சு மாமாவா? மூடு வந்து மாமா. மூடு வந்தாச்சு மாமா. ஏய் கவாலி, ஐ காட் ஆல்மோஸ்ட் ஆல் தி வேர்ட்ஸ். நீங்க ஹீரோ வந்துட்டாரு. நேற்று வச்ச இட்லி எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா பிரச்சனை இல்ல, எனக்கு காண்டி போடலாம்.
வந்துட்டே இரு. வா போ. ஓகே ஓகே. போ ஓடி செல். போ நீ ஓடி போ. போவா போகாதே. போ எல்லாரும் போங்க. போலாம் போலாம். போ போங்க போங்க போங்க. மூணாவது போங்க. ஓகே தேர்ட் இஸ் போங்க. வானம் நிலா. நிலா ஃபிஃப்த் இஸ் நிலா. நிலா வாங்க. தேர்ட் இஸ் ஓகே போங்க. செகண்ட் வந்து வா. தேர்ட் வந்து போங்க. ஃபோர்த் வந்து நிலா. வா போங்க நிலா வா. வாங்க வாங்க போங்க நிலா வா. வாங்க போங்க நிலா வா. அவ்வளவு மரியாதை பாட்டாது. இது கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே பிரேக். ஹீரோ யாரு? விட மாட்டான் கூட இருக்க. நிறைய பாட்டா கொஞ்சம் அது அவர்கிட்ட குடுத்துருக்கலாம் நினைக்கிறாங்க. சரி எப்படி இருப்பாங்க அவங்க இந்த டைம்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைய போயிட்டு இருக்குல்ல. ஒரு பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டா அது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம பாக்குற ஒரு வேலைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்துட்டு பப்ளிக் சைட்ல இருந்து வந்துட்டு கொடுப்பாங்க. த பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் தெம் என்னது? வெல்கமிங்கா இருந்ததுனால ஐ ரியலி ஃபெல்ட் வெரி நைஸ். சோ ஆல் தீஸ் பீப்பிள் எவ்ரிவன் இன் தி அது எங்களுக்கு தெரியாது இல்ல இல்ல லைக் ஐ வுட் பர்சனலி லைக் டு தேங்க் ஜெயா ஃபார் காலிங் மீ அண்ட் லைக் டேக்கிங் மீ இன் தி டீம் அண்ட் আফட்டர் மீட்டிங் ஆல் தீஸ் பீப்பிள் தே மேட் மீ ஃபீல் வெரி வெல்கமிங். சோ யா ஓகே. டைரக்டர் வந்து குருன்னு ஒருத்தர். ஆக்சுவலி நீங்க பாக்குற அவுட்புட் குரு மெயின் ரீசன் அவர்தான். ஓகே. வெரி ஷார்ட் டைம்ல எடுத்ததனால அவர் தூங்காம ஃபுல் அவ்ளோ பிரஷர் இருந்துச்சு எல்லாம் ஹேண்டில் பண்ணி மூணு பேர் சேர்ந்து ஆக்சுவலி ஸ்கிரிப்டிங் எல்லாம் பண்ணுவோம். பட் மெயினா அங்க போ அங்க வந்துட்டு மெயினா டைரக்ட் பண்ணது அவரு குருன்னு சொல்லு குரு பிளஸ் ஓகே அந்த காம்ப்ளிமெண்ட்டும் டெஃபினட்டா இருக்கும். ஒரு ரைட்டருக்கும் வந்திருக்கும் இல்ல வந்துச்சு இப்போ காலேஜ்ல இருந்து அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்தெல்லாம் திடீர் ஆஃபீஸ்ல யாருமே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து உங்க சீரீஸ் பார்த்தேன் ப்ரோ சமயம். ஏன்னா அதுக்கு முன் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க நாங்கள் திட்டிட்டு இருக்கோம் வேற டீம் ஓவரா சீன் போடுறாங்க. திடீர்னு வந்து எங்கிட்ட பேசினா அப்படியே எனக்கு ஓகே இது இப்போ ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எங்க யாரும் சொல்லல பரவாயில்ல. ஓகே பல்லவி இது வந்து எனக்கு ஜெயா அங்கதான் கால் பண்ணாங்க. ஜெயா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற ஒருத்தங்க கால் பண்ணாங்க யாருன்னு மறந்து போச்சு. அப்போ வந்து நான் பண்றதா இருக்கு இந்த சீரீஸ். ஏன்னா வேற ஏதோ ஒரு படம் ஷூட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு திருப்பியும் கால் வந்தது அவங்க கிட்ட. அப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இது வரைக்கும் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணது அப்புறமா நான் பண்ண கொஞ்சம் ஒர்க்ஸ்னால் ரொம்ப ஓவரா அழறது இன்டென்ஸா அந்த மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸி கோயிங் அந்த மாதிரி ஜாலியா பண்ற மாதிரி இருந்தது.
சோ அது எனக்கு யதார்த்தமா இருந்ததுன்றீங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அமையா இருந்ததுன்னு சொல்வாங்க. இதுல வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. சோ ஓகே ஆகாஷனா, அந்த டெஃபினட்டா இருக்கும்ல, நம்ம நிறைய தாண்டி வந்திருப்போம். அண்ட் வந்து டெஃபினட்டாக பப்ளிக் சைட்ல இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஓகே நம்ம கரெக்ட் ரூல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து லைக் பாசிட்டிவாக தான் இருக்கு. என்ன எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கராக இருக்கலாம் எபிசோட்ஸ் அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்ஸ். ரிடென்ஷன் டைம் ஆமாம். பட் அந்த கிராம்டாக அந்த 11 minutes பேக்டாக தந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளோ கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே லாங்காக பண்ணி எங்கேஜிங்காக இல்லைனா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ், அடுத்து ஆசமுச்சி பண்ண போகிற சீரீஸில் வென்எவர் தே டூ இட், அது இன்னும் கொஞ்சம் லாங்கராக மேபி ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும், பிரவீன் ப்ரோ, பிரதீப் ப்ரோ அண்ட் ஜெயா, அவங்க மூணு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் வெக்ஸ்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த இந்த இயர், உங்களுக்கு பண்ணோம் அது வரல. பட் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததே வந்து நம்மளை மாதிரி ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு வந்து அது பெரிய ஒரு பாசிட்டிவ். ஸோ தேங்க்ஸ் டு பிரவீன், பிரதீப் அண்ட் ஜெயா மூணு பேர். டெக்னிக்கல் சைடில் எல்லாருக்குமே ஆக்சுவலி ரொம்ப எல்லாருக்கும் இப்போ ரொம்ப பேக்டாக இருந்துச்சு ஷூட்லாம், எப்படி வரும்னு யாருக்குமே ஐடியா இல்லை அவுட்புட். ஆனால் எடிட்டர் பிரதீப் ப்ரோ, குரு, பாலாஜி, கிஷோர் அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ணி பேக்டாக அப்படியே காம்பேக்டாக ஸ்கியூட்டாக கொடுத்துட்டாங்க. சூப்பர், ஆஸ் எ டீமாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தீங்க. எஸ் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். டெஃபினட்டாக நாங்கள் வந்துட்டு போய் மறுபடியும் எந்த ஒரு ஒரு எபிசோடும் விடாமல் வந்துட்டு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ். ஆ, ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அதெல்லாம் ஏ நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன், எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக ஸ்மைட்லேயே தெரியல. ஆசம் அச்சி அப்படின்னு சொல்லும் போது நானும் முதல்ல இருந்து வருவேன். ஓகே விஜேரிக்கு, யூ ஆர் எ கிரேட் ஜாப். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போங்க. டெஃபினட்டாக தெரியும் நிறைய டைம்ஸ் அது வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி டெஃபினட்டாக போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதே தான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உதயம் கலர் சட்டையும் மேட்சிங் பார்டர் வேஷ்டியும் ரூபாய் 595 மட்டும்.